வணக்கம் மாணவர்களே, தரம் 12 வகுப்புகளில் ரசாயனவியல் கற்பித்தலில் அசேதனவிய ரசாயனவியல் தொடர்பாக இன்றைய வகுப்பிலும் நாங்கள் ரெண்டாவது பகுதியாக அசேதன ரசாயனவியலை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த கேள்விகளை நன்றாக விளங்கி இது ஒரு விரைவான ரிவிஷன் வகுப்பு. ஏற்கனவே தியரி படித்த உங்களுக்கு ஒரு ரிவிஷன் வகுப்பாக இது அமைகின்றது. எனவே நன்றாக விளங்கி இந்த கேள்விகளை மிக அவதானத்துடன் நீங்கள் செய்வீர்கள். எவ்வாறு இதை மிக டெக்னிக்காக நாங்கள் விடையெழுதலாம் என்பதை பற்றி நாங்கள் இதை அவதானிக்க இருக்கின்றோம். எனவே அந்த ரீதியில் நாங்கள் இப்போது இந்த கேள்விகளை ஆரம்பிக்கின்றோம். அவதானியங்கள் பாருங்கள், அவதானிகள். வெண்ணிறத்தின்மமே ஒரு வெண்ணிறத்தின்மம் அறவப்பநிலையில் சிறிதாக பிரியடைந்து நிறமற்ற மனமுடைய வாயுவியை இணை தருகின்றது. அவை பாருங்கள், வெண்ணிறத் திண்மம் என்று சொன்னால் பொதுவாக டி குழு மூலகங்களின் கலப்புகள் குறைவான ஒரு திண்மம், நாகம் போன்றவை இருக்கலாம், அல்லது அதி உயர் ஒட்சீட்டு நிலையில் காணப்படுகின்ற பதார்த்தங்கள் நிறம் இல்லாமல் இருக்கலாம் டி குழுவில். அப்போ வெண்ணிறத் திண்மம் அறவப்பநிலையில் பிரியடைதான். இப்போ அரபப்பநிலையில் பிரியடைகிற பதார்த்தங்களை நீங்கள் யோசித்து பார்த்தால், பிற ஹைட்ரஜன் பெராக்சைடு அரபப்பநிலையில் பிரியடையக்கூடியது, ஆனால் அது திண்மமாக இல்லை. இப்போ கால்சியம் கார்பனேட், மேக்னீசியம் கார்பனேட், சோடியம் நைத்ரேட் இவையெல்லாம் பிரியடையக்கூடிய, ஆனால் இவை அரபப்பநிலையில் பிரியடைவதில்லை. அப்படியாக இருந்தால் இந்த உலோகங்கள் பாருங்கள், உலோகங்கள் அரபப்பநிலை உலோக ஆக்சைடுகள் சரி, இவை அரபப்பநிலையில் பிரியடைவதில்லை. ஆனால் பேரோக்சைட்டுகள் சூப்பரோக்சைட்டுகள் அவை சூப்பரோக்சைட்டுகள் கூடுதலாக அறவப்பிலை பிரியடையக்கூடியதாக இருந்தாலும் அந்த வெண்ணிறத் திண்மம் என்ற ரீதியில் காணப்படவில்லை. எனவே அறவப்பிலை சிறிதாக பிரியடைந்து நிறமற்ற மனமுடைய வாயு, வாயுக்களை பற்றி உங்களுக்கு தெரியும், ஹைட்ரஜன் சல்வைட் நிறமற்ற ஒரு மனமுடைய வாயு, குளோரின் பசிய மஞ்சள் நிற ஒரு சிறப்பான மனமுடைய வாயு, அமோனியா நிறமற்ற மனமுடைய வாயு, இப்படி சில வாயுக்கள்லாம் நிறமற்ற எஸ்ஓடு நிறமற்ற மூக்கியரிக்கும் தன்மை பஞ்சன் சிமல் உடைய ஒரு வாயு இப்படியாக இருக்கின்றது. பாருங்க, நிறமற்ற மனமுடைய வாயு பியை தருகின்றது. வன்மையாக வெப்பமேற்றிய போது அது முற்றாக பிரியடைந்து மூன்று வெவ்வேறு வாயு விளைவுகளை தருகின்றது. அப்போ பாருங்கள் மாணவர்களே, வன்மையாக வெப்பமேற்றோம் முழுக்க பிரியடைகின்றது. ஆகவே இது உலோக உப்புகளாக இருக்கலாது. கார்பனேட்டுகள் பிரியடையும், நைத்ரேட்டுகள் பிரியடையும், சல்வேட்டுகள் பிரியடையக்கூடியதாக இருக்கும், பேரோக்சைட்டுகள் பிரியடையும், சூப்பரோக்சைட்டுகள் பிரியடையும், எனினும் இறுதி விளைவுகள் அந்த உலோகங்களுடைய ஆக்சைட்டுகளாக காணப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு, ஆனால் முற்றாக பிரியடைகின்றது. அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் யோசிக்கணும், இது உலோகங்களின் உப்புக்கள் அல்ல, இது பொதுவாக அல்லுலோகங்களினால் உருவாக்கப்பட்ட உப்புக்கள் ஆகும். உங்களுக்கு மிக தெரிந்த உப்பு அமோனியம் உப்புக்கள், இவை வெப்ப பிரியடையக்கூடியன. அமோனியம் குளோரைட்டோ, புரோமைட்டோ, அயடைட்டோ, கார்பனேட்டோ, போஸ்பேட்டோ எல்லாமே வெப்ப பிரியடையும். வெப்ப பிரியடையும் போது விளைவுகளில் ஒன்றாக பெரும்பாலான உப்புக்கள் அமோனியாவை தரும். ஆனால் ஒரு சில உப்புக்கள் இந்த வெப்ப பிரிகையின் போது அமோனியாவை தருவதில்லை. அமோனியன் டைக்ரோமேட் அது நைதரசனைத்தான் தரும். அமோனியன் நைத்ரேட் அது இன்டுவைத்தான் தரும். அமோனியன் நைத்ரைட் அது இன்டுவைத்தான் தரும். அப்போ பாருங்கள், அப்போ இதில் கவனிங்கோ, அதாவது வாயு வெளியேறுது, அந்த வாயு வந்து ஒரு மனமுடைய வாயு, நிறமற்ற வாயு தருகின்றது. பாருங்கள், இன்னும் அங்கே நீங்கள் பார்த்தால் பாருங்கள், வாயு சி பூகோள வெப்பமாதலுக்கு காரணமான வாயுவாகும். பூகோள வெப்பமாதல் பச்சை வீட்டு விளைவை பற்றி நீங்கள் கடைசி அலகிலே படிக்க இருக்கின்றீர்கள் தரம் 12 மாணவர்கள். இந்த பூகோள வெப்பமாதல் எனப்படுவது அதாவது ஒட்டுமொத்தமாக இந்த வெப்பநிலையை உயர்த்தி செல்வதாகும். இந்த பூகோள வெப்பமாதலுக்கு பயன்படுத்தப்படும் மிக பிரதானமான வாயு CO2 ஆகும். மெதேன், N2O, நீராவி, நைதரசன் ஆக்சைட்டுகள், குளோரோஃப்ளோரோ கார்பன் இவையெல்லாம் பூகோள வெப்பமாதலுக்கு காரணமானவை ஆகும். அப்போ இதில் மிக பிரதானமானது ஒரு வெப்ப பிரிகையில் பார வாயுக்களில் அவதானிகள் CO2
காபனேட்டுகளின் வெப்பப்பிரிகையின் போது வெளிவரலாம். அப்படியான காபனேட்டுகளின் வெப்பப்பிரிகையின் போது CO2 வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அவை பூவோள வெப்பமாதலுக்கு காரணமான வாயுதான் சி. வாயுடி நீரற்ற வண்ண ரசப்பு சல்வேட்டை நீலனமாக்குறது. CSO.5H2O ப்ளூ கலர். நாங்கள் வெப்பமேற்றும் போது அது படிப்படியாக நீரை இழந்து CUSO.H2O CUSO ஆக மாறக்கூடியது. இது வெண்ணிறம் அல்லது நிறமற்ற உப்பாகும். இது நாங்கள் வலிக்கு திறந்து வைக்கப்படும் போது அது வலியிலிருந்து படிப்படியாக நீரை உறிஞ்சி நீல நிறமாக மாறுகின்றது. அப்ப வாயு டி நீர், நீராவி என்பது எங்களுக்கு விளங்குகின்றது. அதே நேரத்தில் வாயு சி பூகோள வெப்பமாதலுக்கு காரணமான பல வாயுக்களில் குறிப்பாக CO2 என்பது எங்களுக்கு தெரிகின்றது. அப்போ பாருங்கள், அப்போ பிரியானது நிறமற்ற வாயு பியை தருகின்றது. அப்போ அந்த நிறமற்ற வாயு பி ஒரு சிறப்பியல்பான மனமுடைய நிறமற்ற வாயு பியை தருகின்றது. அப்போ எங்களுக்கு கார்பன் ஆக்சைடு, அடுத்தது நீராவி என்பன தெரியும் போதோ அந்த வாயு என்ன வேற கொடுமனா, ஏற்கனவே நாங்கள் சொன்னோம் இந்த உப்புக்கள் முட்டாக பிரியடையக்கூடியவை அமோனியம் உப்புக்கள், மீதி எதுவும் இல்லாமலே முழுக்க தொகுதியை விட்டு அடையக்கூடியவை ஆகும். அப்படியானவை அதிலும் அறவப்பலே பிரியடையக்கூடியது, மணக்கு முப்பு என்று வியாபார பேர் இருக்கின்றது அமோனியம் கார்பனேட். ஆய்வு சாலையில் அமோனியம் கார்பனேட் வெண்ணிறத்தின்மம் மேசையில் வைப்பீர்களாக இருந்தால் அமோனியாவின் மனம் மணந்து கொண்டே இருக்கும். ஆகவே மிக மெதுவாக அறவப்பலே பிரியடையும். வெப்பமேற்றும் போது முற்றாகவே ஒன்றுமே இல்லாமல் பிரியடையக்கூடியதான் இந்த அமோனியம் கார்பனேட்டு. தொடர்ந்து கேள்வியை பாருங்கள். வாயுக்கள் BCD இணை இனம் காண்க. அப்போ நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டோம் இந்த வெண்ணிறத்தின்மம் முற்றாக பிரியடையக்கூடியது, அது அலுலோகங்கள் கொண்ட ஒரு சேர்வையாகும். அதுவும் மனமுள்ள நிறமற்ற வாயு அமோனியா. ஆகவே இந்த உப்பு ஏ வெண்ணிற உப்பு CO2 வாயு வெளிவருகின்றது, அது பச்சை வீட்டு விளைவு பூகோள வெப்பமாதலுக்கு பயன்படுத்தப்படுகின்றது. நீராவி வருகின்றது, அது வெண்ணிற செப்பு சல்வேட்டை நீல நிறமாக மாற்றுகின்றது. ஆகவே இந்த BCD வாயுக்களை இனம் காண வேண்டும். அப்படியாக இருந்தால் பாருங்கள், இது இப்போது இதை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் இங்கே பாருங்கள், இது நாங்கள் பார்த்துருக்கின்றோம், இதையும் பார்த்துருக்கின்றோம், இதையும் பார்த்துருக்கோம். அப்போ டி எங்களுக்கு வாயு, இது வெண்ணிற செப்பு சல்வேட்டை நீல நிறமாக மாற்றுவதால நீர். சி பூகோள வெப்பமடைதலுக்கு துணை பெறுகின்ற வாயு. நிறமற்ற மனமுடைய வாயு, நாங்கள் சொன்னோம் குளோரின் H2S எல்லாம் இருக்கு, ஆவியின் நிறமற்ற மனமுடைய வாயுக்கள். அப்படியா இருந்தால் இந்த மணக்கு முப்பு என காணப்படுகின்ற இந்த அமோனியம் கார்பனேட்டு திண்மம், வெண்ணிற திண்மம், இதை நாங்கள் வெப்பமடைய செய்யும் போது அமோனியாவாகவும் NH3 கேஸ், நிறமற்ற சிறப்பியல்பான மனமுடைய ஒரு வாயு CO2 கேஸ், H2O கேஸ் ஆக மாறுவதை நீங்கள் காணலாம். அப்போ நிறமற்ற மனமுடைய வாயுக்களை நீங்கள் பார்க்கலாம். இதன் அடிப்படையில் நீங்கள் இதை அவதானிப்பீர்களாக இருந்தால் இங்கே பாருங்கள், ஆவி பி எங்களுக்கு இங்கே வருகின்றது, சி இங்கே வருகின்றது, டி இங்கே வருகின்றது. ஆகவே இந்த அமோனியம் கார்பனேட் வெப்பத்துக்கு அறவெப்பநிலையில் மெதுவாகவே பிரியும் அமோனியா மணக்கம். ஆனால் வெப்பமேற்றும் போது உடனடியாக பிரிந்து உடனடியாகவே மீதி எதுவும் இல்லாமல் முற்றாகவே பிரியடையக்கூடிய ஒரு உப்பு தான் அமோனியம் கார்பனேட். வியாபார பெயர் மணக்கும் உப்பு என்று பெயர். அமோனியம் உப்புக்கள் எல்லாம் பிரியடைந்த ஒரு விளைவாக அமோனியாவை தரக்கூடியன. அப்போ BCD-ஐ இனங்காண்க. பாருங்கள், இனங்காணப்பட்ட பி அமோனியா வாயு, சிறப்பியலமான மனம் நிறமில்லை, CO2 நிறமற்ற மனமற்ற வாயு, சுண்ணாம்பு நீரை பால் நிறமாக மாற்றும், தொடர்ந்து செலுத்த பால் நிறம் நீங்கும், CO2-ஐ உறுதிப்படுத்தும் பரிசோதனை. நீர் வெண்ணிற செப்பு சல்வேட்டை நீல நிறமாக மாற்றும்,
அல்லது நீர் என்பது உங்களுக்கு தெரியும். அமோனியா நெசலரன் சோதனை பொருளுடன் கபிலன் ரத்தை தரும். அமோனியா HCl தோய்த்த மூடியுடன் அடர்ந்த வெண்தூமம் அமோனியம் குளோரைட்டை தரும். அமோனியாவை கொப்பர் சல்வேட் கரைசலுக்கூட செலுத்தும் போது நீலன்ற வீழ்வடிவை தந்து கடும் நீலன்ற அமைன் கரைசலை தரும். இது உறுதிப்படுத்துறது. அவங்களுக்கு கேட்டது விசிடி மாத்திரமே. தொடர்ந்து கேள்வியை பாருங்கள். சரியோ, ஏன் ரசாயன சூத்திரம் யாது? அப்ப இப்பதான் கேட்கப்பட்டிருக்கு. அந்த உப்பு என்ன? வெண்ணிற உப்பு. ஆவி இந்த மனமுள்ள வாயு அமோனியா தருகின்றது, CO2 தருகின்றது, நீராவியை தருகின்றது. ஆவி அதன் ரசாயன அயன் சேர்வ, ஆனால் முழுக்க முழுக்க பங்கீட்டுவல் மூலக்கூறுகள் கொண்டுள்ள ஒரு அயன் சேர்வையாகும். உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, ஆவர்த்தன அட்டவண மூலகங்களின் காபனேட்டுகளின் வெப்ப பிரிகையை 4 பிரதான வகைகளாக பிரிக்கலாம். வகை ஒன்று லித்தியம் தவிர்ந்த கூட்டம் ஒன்று சோடியம் பொட்டாசியம் ருபீடியம் சீசியம் காபனேட்டுகள் வெள்ளை நிறம் வெப்ப பிரிகை அடையாது. வகை ரெண்டு லித்தியம் கூட்டம் ரெண்டு பி குழு டி குழு உலோகங்களின் காபனேட்டுகள் வெப்ப பிரிகை அடைந்து அவற்றின் ஆக்சைட்டையும் CO2 விளைவாக தரும். அது வகை ரெண்டு. வகை மூன்று சில்வர் அமோனியம் சில்வர் மேர்க்குரி காபனேட்டுகள் இவை வெப்ப பிரிகை அடையும். இவை இரண்டாவது வகைக்குரியனவாக இருந்தாலும் அவற்றின் ஆக்சைட்டுகள் உறுதி குறைவானதால் வெப்பம் ஏற்றும் போது ஆக்சைட்டுகளும் பிரிகை அடைந்துவிடும். எனவே சில்வர் மேர்க்குரி காபனேட்டுகள் வெப்ப பிரிகையின் போது உலோகம் NO2 உலோகம் CO2O2 உலோகம் CO2O2 தரும். Ag2CO3 வெப்பம் சில்வர் Ag CO2O2 மேர்க்குரி காபனேட் வெப்பம் மேர்க்குரி திரவம் CO2O2 ஆக பிரியும். இது வகை மூன்று. வகை நாலு அல்லுலோகங்களால் ஆக்கப்பட்ட அயன் சேர்வை அமோனியம் காபனேட் வெண்ணிற உப்பு மீதி எதுவும் இல்லாமலேயே முற்றாக பிரியடைந்து அமோனியா CO2 நீராவி என்பவற்றை தரும். ஆகவே இது காபனேட்டுகளின் வெப்ப பிரிகையை 4 வகையாக பிரிக்கலாம். அப்ப மேலுள்ள காபனேட்டுகள் ஏதோ ஒன்றை மீதியாக தரும், ஆனால் இந்த அமோனியம் காபனேட்டு மீதி எதுவும் இல்லாமலே முற்றாகவே தொகுதியிலிருந்து அகற்றப்பட்டு விடும். தொடர்ந்து கேள்வியை பாருங்கள். அதுக்குரிய சரியான சூத்திரம் அமோனியம் காபனேட். அமோனியம் காபனேட் அமோனியம் காபனேட் அமோனியம் 4 வடிவமான அயன் காபனேட் முக்கோண கூம்பக வடிவமுடைய அயன் ஆகிய அமோனியம் காபனேட் ஆகும். தொடர்ந்து பாருங்கள். ஏயின் வெப்ப பிரியைக்கான சமன்பாடு ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். ஏயின் வெப்ப பிரியைக்குரிய சமன்பாட்டை நாங்கள் பார்த்தோம். பாருங்கள், அமோனியம் காபனேட் தின்மம் வெப்ப பிரிகையின் போது 2 அமோனியா வாயு சக CO2 வாயு சக நீராவி இது வெப்ப பிரிகையில் பெறப்படுகின்ற விளைவுகள். எல்லாமே தொகுதியிலிருந்து வெளியேறிவிடும். ஆகவே இது முற்றாக பிரியடையும். தொகுதியில் மீதி எதுவும் இல்லாமல் முழுக்க பிரியடைந்து செல்வதை காணலாம். பாருங்கள், சமன்பாடு காட்டப்பட்டிருக்கின்றது. அமோனியம் காபனேட் திண்மம் அமோனியா வாயு CO2 வாயு நீரா எல்லாமே தொகுதியிலிருந்து முற்றாக வெளியேறி செல்வதை காணலாம். அப்போ தொகுதியில் மீதி எதுவும் இல்லாமல் பிரியடையும். உதாரணமாக மெக்னீசியம் காபனேட்டையும் அமோனியம் காபனேட்டையும் சேர்த்து வெப்பமேற்றும் போது எல்லாம் வெளியும் போது MgO வகை ரெண்டு வெப்ப பிரியக்குரியது MgO CO2 CO2 வெளியேற தொகுதியில் MgO மட்டுமே விளைவாக இருக்கும். இதை அவதானித்துக் கொள்ளுங்கள். ஆகவே தொடர்ந்து கேள்வியை பாருங்கள். வாயுவி வெப்பமேற்றப்பட்ட கருப்பு நிறமான உலோக ஆக்சைடு மீது வாயுவி வெப்பமேற்றப்பட்ட கருப்பு நிறமான உலோக ஆக்சைடு மீது சரியோ உலோக ஆக்சைடு ஈ மீது செலுத்திய போது வெண்ணிற திண்மம் ஜீனை தந்தது. செந்நிறம் சிவப்பு நிறமான திண்மம் ஜீனை தந்தது. ஜி பாருங்கள், ஒரு சிறந்த மின்கடத்தியாகும். மின் மோட்டர்களில் பயன்படுத்தப்படும். கவனமாக மாணவர்களே அவதானியங்கள். உங்களுடைய அன்றாட வாழ்க்கையுடன் தொடர்பட்டது.
डी कुलु मूलांगल सुरंद मिन्बप्प कड़त्तिकल एल्मीनी मेल्ला मिन्बप्प कड़त्ति सिन्रमान सिन्मां मिन मोटर्गलेल पायन पड़त्त पड़ं मिन मोटर्गलेल अवै पायन पड़त्त पड़ं अंदाल कोईल उंगले तेरी मिन कोईल मिन मोटर्गलेल पायन पड़त्त पड़ं मिन कोईल आवे இந்த எல்லா மின் மோட்டர்களிலும் யந்திரங்களிலும் மின் கோயிலை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இது உங்களுடைய அன்றாட வாழ்க்கையுடன் தொடர்பட்டது. எந்த உலோகம் அந்த கோயிலாக பயன்படுத்தப்படுகிறது கூறக்கூடிய மாணவர்கள் எதுவும் சிந்தித்து பாருங்கள். கொப்பா அப்ப செப்பு தான் அந்த மின் மோட்டர்களில மின் கடத்தியாக பயன்படுத்தப்படும். செப்பு டி குழு மூலம் முதலாம் வரிசை டி குழு மூலங்களில் மிகச்சிறந்த ஒரு மின் கடத்தி செப்பு. ஆகவே அந்த செந்நிற தின்மம் ஜி என்பது செப்பு. அப்ப உலோக ஆக்சைடு இ என்றது அந்த கருப்பு நிறமான ஆக்சைடு சிஓ. கொப்பருக்கு ரெண்டு ஆக்சைடுகள் இருக்கின்றது, கொப்ப ஒன் ஆக்சைடு கொப்ப டூ ஆக்சைடு. கொப்ப ஒன் ஆக்சைடு சியு டூ ஓ மீது அவை பாருங்கள், அது ஒரு செப்பு நிறமானது. சிஓ கருப்பு நிறமானது. அப்ப இந்த ஆக்சைடு இ உலோக ஆக்சைடு கொப்பா சியுஓ. இது டி ஏற்கனவே அறியப்பட்ட அமோனியா வாயு செலுத்தப்படும் போது நடக்கின்றது. இந்த அமோனியா வாயு மாணவர்களே பாருங்கள், அது ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படம், தாழ்த்தும் கருவியாக தொழிற்படம், அமிலமாக தொழிற்படம், மூலமாக தொழிற்படம். அப்ப இந்த அமோனியா வாயு ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படம், தாழ்த்தும் கருவியாக தொழிற்படம், அமிலமாக தொழிற்படம், மூலமாக தொழிற்படம். ஆனால் கொப்பர் ஆக்சைட்டை செந்நிறத்தின்மம் ஜியாக மாற்றுவதிலிருந்து அது ஒரு தாழ்த்தும் கருவியாக தொழிற்படம். இந்த அமோனியா வாயு தாழ்த்தும் கருவியாக தொழிற்படும் தாக்கங்களில் அது நைதரசன் வாயுவை விடுவிக்கும், தான் இன்டூவாக ஒட்சியேற்றம் அடையும். அமோனியா சயமோண்டு நைதரசன் ஒட்சியேற்றன், அது என்று வாயு நைதரசன் பூச்சி ஒட்சியேற்றனாக ஒட்சியேற்றப்படும். அமோனியா தாழ்த்தும் கருவியா தொழிற்படும் எல்லா தாக்கங்களிலும் என்று பெற்றுக்கொள்ளப்படும். அமோனியா கீழுள்ள மூலகங்களின் ஒக்சைட்டுகளை உலோகமாக தாழ்த்தும். தாங்கள் பிவிஓவை பிவியாக தாழ்த்தும், பிவிஓ டூவை பிவிஓவாக முதலில் தாழ்த்தி பின்பு உலோகமாக தாழ்த்தும். ஆனால் தாக்கத்தொடரில் மேலுள் காணப்படும் உலோகங்களின் ஆக்சைட்டுகள் குறிப்பாக என்ஜிஓவை தாழ்த்தாது, ஜெட்டனோவை தாழ்த்தாது. ஆனாலும் சில உலோகங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆக்சைட்டுகளை உருவாகி காணப்படும் சந்தர்ப்பங்களில் அது உயர் ஒட்சியேற்ற ஆக்சைட்டை தாழ் ஒட்சியேற்ற ஆக்சைட்டாக தாழ்த்தக்கூடிய வல்லமை இந்த அமோனியாவுக்கு இருக்கு. ஆனால் ஒருபோதுமே உலோகமாக தாழ்த்தாது, ஒருபோதுமே உலோகமாக தாழ்த்தாது. எம்என்ஓ2 அமோனியா வாயுவால் தாழ்த்தப்படும் போது எம்என்ஓ3 மாறி எம்என்ஓவாக மாறும், ஒருபோதும் எம்என் ஆக உலோகமாக தாழ்த்தப்படாது. எனவே உயர் ஒட்சியேற்ற ஆக்சைட்டுகள் அமோனியா வாயுவால் தாழ் ஒட்சியேற்ற ஆக்சைட்டுகளாக மாற்றப்படுகின்றன. உயர் ஒட்சியேற்ற ஆக்சைட்டுகள் அமோனியா வாயுவால் தாழ், ஆக்டிவான உலோகங்களின் ஆக்சைட்டுகள் உலோகமாக மாற்றப்படுவதில்லை. அப்ப பாருங்கள் இஎம் கொப்பவள் இவைதான் உலோகங்களாக மாற்றப்படுது. அப்ப இந்த தாக்கத்துல வெப்பமேற்றப்பட்ட உலோக ஆக்சைடு மீன் செந்நிறத்தின்மம் ஜீனை தந்தது. ஜி மின் மோட்டர்களில் பயன்படுத்தப்படும். அப்ப இங்க பாருங்கள், அப்ப இந்த அமோனியா வாயு சியுஓ பிளஸ் அமோனியா சியோ இதான் அந்த செந்நிறத்தின்மம் ஜி N2 பிளஸ் H2 இதுதான் அந்த கருப்பு நிறமான ஆக்சைடு இ. இது இனம் காணப்பட்ட வாயு பி ஆகிய மோட்டர்களில் பயன்படுத்தப்படும். இங்கே பாருங்கள், அப்ப பி கேஸ். அப்ப எங்களுக்கு இந்த தாக்கத்தில் நீங்கள் பார்த்தால் என்ன மாதிரி ஒரு விளைவை எங்களுக்கு தருவதை நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், அப்ப வாயு பி வெப்பமேற்றப்பட்ட உலோக ஆக்சைடு மீது மீது சரியோ செலுத்திய போது ஜீனை தந்தது. ஜி மின் கடத்தியாகும், மின் மோட்டர்களில் பயன்படுத்தப்படும். ஆகவே இந்த மின் மோட்டர்களில் பயன்படுத்தப்படும்
உலோகம் கொப்பர் ஆகும். கொப்பர் அப்ப இதுல இ சிஓ, பி அமோனியா, ஜி கொப்பர். தொடர்ந்து பாருங்கள் பாருங்கள், இஎஸ் வெப்பம், ஜிஎஸ் ஜே கேஸ், டி கேஸ் ஆகும். அப்ப இதுல இந்த இஎஸ் திண்மம் சிஓ, பி கேஸ் ஏற்கனவே அறியப்பட்டது, ஜி சாலிட், ஜே கேஸ், டி கேஸ் ஆகும். அப்ப இந்த வெப்ப பிரிகை உங்களுக்கு தெரியும், அவதானியுங்கள். என்னமா என்று சொன்னால், ஜே ஈரணு வாயு இதன் மூலகம் உயிர்கூறுகளில் காணப்படும், புரதத்தில் உள்ளது. அங்க மேலே சமன்பாடுல காணப்பட்டது, ஜே ஒரு ஈரணு வாயு இதன் மூலகம் உயிர்கூறுகளில் காணப்படும், புரதத்தில் உள்ளது. புரதத்தில் ஈரணு அங்கு வருகின்றது என்று, புரதத்தில் பிரதானமான ஆக்கக்கூறு என், அவை புரத மூலக்கூறுகள், அமினோ அமிலங்களின் பல்பகுதியும் தான் இந்த புரத மூலக்கூறுகளாகும். அதில் அந்த ஜே ஈரணு இதன் மூலகம் உயிர்கூறுகள் புரதத்தில் உள்ளது. அப்போ பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள், உள்ளது. இஜேஜே என்பவற்றை இனங்காண்க, இஜேஜே என்பவற்றை இனங்காண்க. அவ்வாறு இந்த கேள்வியில் இஜேஜே என்பவற்றை இனங்காண்க பாருங்கள். அப்ப ஏற்கனவே நாங்கள் இங்கே தெரிவித்திருந்தோம், இ சியுஓ சக அமோனியா சியு என்று நீராவி. இது ஏற்கனவே அறியப்பட்டது நீராவி என்று. இது புதிய வாயு, இது செந்நிற திண்மம், அவை இது கருப்பு நிறமான ஆக்சைடு பிளாக், இது பி அறியப்பட்ட வாயு அமோனியா. அப்ப இதன் அடிப்படையே நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால், இ புரதத்தில் உள்ளது, நைதரசன் சரியோ, ஆகவே இஜேஜேயை இனங்காண்க. இ தெரியும், ஏ தெரி, ஜி தெரியும், ஏ தெரியும். ஆகவே அதை பாருங்கள், இ கொப்பா டூ ஆக்சைட், ஜி மெட்டல் கொப்பா, ஜே என்டூ, அவை சியுஓ சியு என்டூ, அவை இந்த இவை உலோகங்களில் இருப்பதை நீங்கள் காணலாம். தொடர்ந்து கேள்வியை பாருங்கள், ஜியின் மற்றுமோர் உறுதியான ஆக்சைடு எல் ஆகும், எல்லினை இனம் கண்டு அதன் ரத்து எழுது. அப்ப ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டோம், இந்த ஜி கொப்பார், இதற்கு கவனமாக பாருங்கள், இந்த ஜிக்கு ரெண்டு ஆக்சைட்டுகள் இருக்கின்றது, CO2O CuO. இதுவும் அமோனியா வாயுவால் உலோகமாக தாழ்த்தப்படும், CuO என்டூ நீராவி. இதுவும் அமோனியா வாயுவினால் உலோகமாக தாழ், CuO என்டூ சக நீராவி. கொப்பா இந்த ஆக்டிவிட்டி சீரியல் கீழே உள்ள மூலகங்கள், அவையெல்லாம் எந்த உயர் ஒட்சியேற்ற நிலையில் இருந்தாலும் அமோனியாவால் உலோகமாக தாழ்த்தப்படும், உலோகமாக தாழ்த்தப்படும். ஆகவே அவதானித்துக் கொள்ளுங்கள், பிவிஓ டு பிவிஓ மாறி பிவியாக மாறும், இவையெல்லாம் உலோகமாக தாழ்த்தப்படும். அப்போ ஜியின் மற்றுமொரு உறுதியான ஆக்சைடு எல், எல் இணை இனங்கண்டு அதன் ரத்து எழுத, எல் கொப்பவன் ஆக்சைட்டு, கொப்பவன் ஆக்சைட்டு சென்றமானது சிவப்பு நிறமான ஆக்சைட்டு, சியுஓ கருப்பு நிறமான ஆக்சைட். இந்த ரெண்டும் மூல ஆக்சைட்டுகள், இந்த ரெண்டும் அமிலங்களில் கரையக்கூடியன, காரங்களில் கரையாது, அவை மூல ஆக்சைட்டுகள், அவை அமிலங்களில் கரையும் காரங்களில் கரையாத மூல ஆக்சைட்டுகள். அதன் நிறத்தை எழுதுக பாருங்க, எல் CO2O சிவப்பு நிறம், கொப்பவன் ஆக்சைட் சிவப்பு நிறம், ரெட் கலர், கொப்பவன் ஆக்சைட் ரெட் கலர், ஆவி கொப்பவன் ஆக்சைட். இந்த இந்த சிவப்பு நிறத்தை நீங்கள் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் ஓர்கானிக் கெமிஸ்ட்ரியில், அதாவது யூரின் டெஸ்டில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். தாழ்த்தப்பட்ட வெள்ளங்களை கண்டுபிடிப்பதற்குரிய இந்த நிறம்தான் சிவப்பு நிறம். அவை யூரின் டெஸ்டில் நாங்கள் ஆய்வு சாலையில் அல்டிகேட்டுகளை தொலைனின் சோதனை பொருள் AgNH3 டுவைஸ் ப்ளஸ் வைப்போம். அதே மாதிரி பீலிங்கின் கரைசல் CO2 ப்ளஸ் கம்ப்ளெக்ஸ், இவற்றை பீலிங்கின் கரைசலை போட்டு வெப்பமேற்றும் போது அந்த இறுதியாக இந்த சிவப்பு நிறமான CO2O தான் பெறும். அல்டிகேட்டுகள் அதாவது CHO கூட்டங்கள் குளுக்கோஸ் இருக்குமாக இருந்தால்
அது இந்த ஃபீலிங்கின் சோதனையின் போது நீலநிறம் ஊத்தப்பச்சையாக மாறி கடைசியாக சிவப்பு நிறம் CU2O தருவது உங்களுக்கு தெரியும். அதைத்தான் இங்கேயும் காட்டப்பட்டிருக்கின்றது. பாருங்கள், எல்லிற்கும் வீர்க்குமான தாக்க சமன்பாட்டை தருக. இப்போதான் பார்த்தினாங்களே CU2O அமோனியா CuN2+ நீர். ஆக இது ஒட்சியேற்ற முறையில் நீங்கள் சமப்படுத்தணும். பாருங்கள், CU2O 2 அமோனியா 6 CuN2+H2O ஆகும். செந்நிற ஆக்சைட்டு சிவப்பு நிறமான ஆக்சைடு செந்நிறமான உலோகம் செப்பாக மாற்றப்பட்டு என்று நீராவி என்பன வெளிவருவதை காணலாம். ஒட்சியேற்ற முறையில் இவை சமப்படுத்தப்பட வேண்டும். அதே மாதிரி பாருங்கள், இந்த CuO-வை நாங்கள் சமப்படுத்தி பார்த்தால் பாருங்கள், கொப்பா பிளஸ் அமோனியா CuN2 நீர். ஒட்சியேற்ற முறை பிரதான மாணவர்களை இன்னோகானிக் கெமிஸ்ட்ரியில் அதை அவதானித்துக் கொள்ளவும். சீரோ தெரியுது, CuO+2 இங்க சீரோ, ஆகவே அது 2 திறனை பெற்றுக்கொள்ளும். -3 0 அது 3 திறனை ஏற்றுக்கொள்ளும். அப்போ இவர்கள் இங்கே 3 லத்திரன் விளக்கப்படும், அங்கே 2 லத்திரன் பெற்றுக்கொள்ளப்படும். இது நாங்கள் மாறி பெருக்க போகிறோம். அவதானிங்கள் என்னென்னு சொன்னால், இதனை 3 இதனை 2 பெருக்க போகிறோம். அப்படி நாங்கள் 3 பெருக்கும் போது பாருங்கள், இது 3 பெருக்கப்படும், இது மாறி 2 பெருக்கப்படும். அப்போ பாருங்கள், எங்களுக்கு 6 அப்போ 3 நீர் வேணும்னு சொன்னோம். அதே மாதிரி தான் இங்கேயும் பேலன்ஸ் பண்ணும் போது மாணவர்களை அவதானிக்கணும். அணுக்கள் இருபுறமும் சமமாக இருக்கணும். ஏன் நான் நைதர்சனில் அரை போட்டுனான் என்று சொன்னால், அங்கால ஒரு நைதர்சன் இருக்கு, இங்காலே ஒரு நைதர்சன். விரும்பினா மாணவர்களை அமோனியான் பக்கம் 2 போட்டால் சையாரன்று போட்டு நீங்கள் உங்களுடைய சமப்படுத்தலை செய்யலாம். இன்னொகானிக் கெமிஸ்ட்ரியில் தாக்கங்கள் சமப்படுத்தாமல் படுத்தினால்தான் மார்க்ஸ் இருக்கு, அதை அவதானித்துக் கொள்ளுங்கள். ஆகவே இவ்வகையான ஒக்சைட்டு பெறப்படுவதை பார்க்கலாம். பாருங்கள், அப்ப ஜி சரிந்த சல்போரிக் கமலத்துடன் X = Y கேஸ் DL. D என்பதை ஏற்கனவே அறியப்பட்டது, உங்களுக்கு தெரியும். நீர் என்றது தெரியும். ஆகவே இவற்றை தருகின்றது. எக்ஸ் ஐ நாங்கள் பாருங்கள், பி என்பது அமோனியா வாயுக்குள்ள செலுத்தும் போது சட் எஸ் பெறப்படுதுதான். எக்ஸ் அந்த ஜிஐ சரிந்த சல்வோரிக் கமலத்துடன் தாக்கம் புரிய செய்து புறப்பட்ட ஒரு கரைசல் தான் எக்ஸ். எக்ஸை அந்த ஏற்கனவே அறியப்பட்ட அமோனியா வாயு எக்ஸ் கரைசலோடு செலுத்தும் போது ஜெட் என்னப்படும் ஒரு திண்மம் பெறப்படுகின்றது. இந்த திண்மத்துக்கூடாக மிகையான அமோனியாவை செலுத்திக்க VAQ என்று பெறப்படுகின்றது. ஜி ஒரு உலோகம் ஏற்கனவே அறிந்த கொப்பா சரிந்த சல்போரிக் கமல தாக்கம் X = வருகின்றது. Y கேஸ் DL, டி ஏற்கனவே நீர் என்று தெரியும். இனி அந்த எக்ஸ் கரைசலை அமோனியா வாயுவை செலுத்தும் போது ஒரு வீழ்வடிவு பெறப்படுகின்றது. அந்த வீழ்வடிவுக்கு மிக அமோனியா சேர்க்கும் போது அது VAQ என்ற கரைசல் பெறப்படுகின்றது. ஆகவே இது பற்றியதான் இந்த கேள்வி. இப்போது நாங்கள் இந்த சமன்பாடுகளை நாங்கள் பார்த்துக் கொள்வோம். பாருங்கள், அப்ப பாருங்கள், ஜி கோப்பா பிளஸ் கான்சன்ட்ரேட்டட் H2SO4 கான். அப்போ அவதானிங்க மாணவர்களே, செறிந்த சல்போரிக்கான சிறந்த ஒரு ஒட்சியேற்றும் கருவி. அது ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படும் போது SO2 தாழ்த்தப்படும். 90% செறிவிலும் கூடிய சல்போரிக்கான ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படும் போது H2S தாழ்த்தப்படும். இது செறிந்த சல்போரிக் கமலம் ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படும் போது SO2 தாழ்த்தப்படும். அவை கொப்பர் சல்வேட் SO2+ water. அவை இந்த தாக்கத்தில் CuSO4 aqueous பிளஸ் SO2 நிறமற்ற காரமணமுடைய வாயு H2O நீர்.
उर्वाणल मुलेंस पड़म SO2 gas और नुम पंजन सिमल मुख्यमान वायुवे तुर एक्सकर्सल अमोनिया वायुवे सेल्वेट करसल CSO4 aqueous अमोनिया वायु से करसल अंगे नीर अमोनिया वायु नीर करेंद अमोनियम हाइड्रोक्साइड तरह कॉपर सल्फेट अमोनियम हाइड्रोक्साइड CuOH twice कॉपर सल्फेट और इले नील करसल इले नील अदुक्कुल अमोनिया सेलुत्तुम पोदु नील वीळ्वडैवु CuOH twice नील वीळ्वडैवु उरुवागुम CuOH twice வெண்ணீல வீழ்வடிவு உருவாகும் CuOH twice வெண்ணீல வீழ்வடிவு உருவாகும் சரி அப்ப இங்கே வெண்ணீல வீழ்வடிவு உருவாக்கப்படும் இவர்தான் அந்த Z இதுக்குள்ள மிக அமோனியா சேர்க்கும் போது CuOH twice வெண்ணீல வீழ்வடிவு மிக excess அமோனியா மிக அமோனியா சேர்க்கும் போது CuNH3 4 times 2 plus 2OH minus என்கின்ற ஒரு deep blue ஆழ்ந்த நீலன்ற முடிய ஒரு V aqueous கரைசல் உருவாக்கப்படும் இது சிக்கல் அயன் CuNH3 4 times 2 plus சிக்கல் இது இந்த கம்பவுண்ட் சிக்கல் கம்பவுண்ட்ல CuNH3 4 times 2 plus சொல்றது சிக்கல் அயன் அண்டு அங்க OH minus ஆவி பக்கத்தில் இருக்கின்ற அந்த அயன் அதை நீங்கள் பார்க்கலாம் ஆவி இது உட்கார்ந்து அப்ப ஜி இவ்வாறு சிறந்த சல்பூரிக் அமிலத்துடன் SO2 ஐ தருகின்றது ஆவி திரும்ப அமோனியாவை செலுத்தும் போது ஒரு வெண்ணீல வீழ்வடி வரும் அது திண்மம் அந்த வீழ்வடி மிக அமோனியாவில் கரைந்து டெட்ரா அமைன் கொப்பர் டூ ஹைட்ரோக்சைடு டெட்ரா அமைன் கொப்பர் டூ அயன் என்கின்ற ஒரு சிக்கல் அயன் ஆழ்ந்த डी ब्लू कलर अयने तरह पर करसले वेपो डी ब्लू करसले वेपो करे अमोनिया वे ताक मिनपुम मीन वील वीवाल அந்த வீழ்வடிவு மேலும் பிரியடைந்து கருப்பு நிறமான ஆக்சைடு தோன்றும் இன்னும் உயர் வெப்பம் கொடுத்தால் சிவப்பு நிறமான CO2 தோன்றும் அப்ப அவதானிங்க மாணவர்களே இந்த ஆழ்ந்த நீலன்றமுடைய CuNH3 4 times 2 plus கரைசலை வெப்பமேற்றும் போது எங்களுக்கு இந்த சமநிலையில் உள்ள அமோனியா வெளியேறுவதால் CuOH2 வெண்ணீல வீழ்வடிவு தோன்றும் तौरमेटा CuOH2 वीवड़ प्रियु CuO कोक्सैड तोमेटा CuO मेल प्रियु CuO प्लस ओटू सेक्सैड तोम उलोह अबपमेटा उलोहम वरादानी आवे केविये पावर सूत्र नरह सूत्रम नुम विनापुर मूलकुराम சரியோ CU2 plus aqueous என்று கொடுக்கலாம் CuH2O 6 times 2 plus இதில் அணைப்படம் கொடுப்பது மிக சிறப்பான ஒரு குறியீடாக அமையும் பாருங்கள் ஆகவே அதற்குரியது CU2 plus aqueous அல்லது CuSO4 அல்லது CuH2O 6 times 2 plus அப்ப பாருங்கள் ஆவே இது சல்பூரிக் அமிலம் தாக்கமடைவதால் கொப்பர் சல்பேட்டா மாறும் நீர்க்கரசல்ல CU2 plus SO2 minus அயன்களாக இருக்கும் CU2 plus நீரேற்றப்பட்டிருக்கும் அது இள நீலன்றமானது அவை இவ்வாறு கொடுக்கலாம் அவை நீலம் அதற்குரிய நிறம்
Set as sutramum naramum. Set is padiyapatta and the upu. Set is sutramum naramum. Erkenave paathirukkom oru veel vadivu. Adhan sutram enna veel vadivu. Adhan niram enna ava COH twice. இளநீலம் மண் நீல உள் வடிவு அதனுடைய சூத்திரமும் நிறமும் பாருங்கள் சூத்திரத்தையும் நிறத்தையும் COH2S மென்னீலம் மண் நீலம் மென்னீலம் இந்த COH2S மாணவர்களை அவதானிங்க ஒரு மூல ஆக்சைடு அமிலங்களில் கரையும் திரும்ப ஐதான சல்பூரிக் அமிலம் போட்டால் CuSO4 பிளஸ் H2O உருவாக்கப்படுவதை காணலாம் அவை இது ஒரு மூல ஹைட்ரோக்சைட் ஆகும் இது NaOHல் சேர்க்கும் போது கரைய மாட்டாது மிக NaOHல் கரையாது ஆனால் மிக அமோனியா கரைசலில் கரைந்து சிக்கலையனை உருவாக்கி கொள்ளும் COH2 மென் நீல ஒரு உள் வடிவாக இருக்கும் இருப்பதை நீங்கள் காணலாம் அடுத்த VAQ சூத்திரமும் நிறமும் V உருவாக்கப்பட்டது இப்போது அது தோன்றி இருக்கின்றது ஆகவே அதனுடைய சூத்திரமும் நிறமும் நீங்கள் பார்த்தால் தெரியும் இந்த மாதிரி அவங்கள் இது காம்ப்ளெக்ஸ் அயன் சிக்கல் அயன் இந்த சிக்கல் அயனில் உள்ள இருக்கிற செப்பு 2+ அமோனியா ஈதல் பிணைப்பை ஏற்படுத்தி இந்த சிக்கல் அயனை உருவாக்குகின்றது டெட்ரா அமைன் காப்பர் 2 அயன் ஆழ்ந்த நீளம் கடும் நீளம் கடும் நீளம் ஆழ்ந்த நீளம் உடையது இதுல அவதானிங்கோ பாருங்க CO2+ அமோனியா ஈதல் பிணைப்பை ஏற்படுத்துகின்றது NH3 நைதர் இந்த தனிச்சோடி வழங்கி இதன் பிணைப்பு ஏற்படுது ஆக இங்கே நீர் மூலக்கூறுகள் இருக்கலாம் ஆனால் இந்த வடிவம் ஒரு தலச்சதுர வடிவமானது NH3 4 times 2+ ஒரு தலச்சதுர வடிவம் மூலக்கூறு இதில் ரெண்டு நீர் இருந்தால் CuNH3 4 H2O2 இருந்தால் நீர் மேலும் கீழையும் இருக்கும் அந்த மேலங்களும் இருக்கிற நீர் மூலக்கூறுகள் எப்போதும் CO2+ சில சந்தர்ப்பங்களில் இதில் ஜாயிண்டாக இருக்கும் சில சந்தர்ப்பங்களில் அதிலிருந்து வெளியேறுவதை நாங்கள் காணலாம் ஆகவே இது கடும் நீளம் ஆழ்ந்த நீளம் என்ற முடியாது இதனை நாங்கள் வெப்பமேற்றும் போது ஏற்கனவே சொன்னோம் வெப்பமேற்றும் போது ஈதல் பிணைப்புகளை உடைத்து அமோனியா வெளியேறுவதால் இந்த வெண்ணீளம் கடும் நீளம் குறைந்து COOH2 வெண்ணீல வீழ் வடிவு தோன்றும் வெண்ணீல வீழ் வடிவு தோன்றும் இதனை நாங்கள் தொடர்ந்தும் வெப்பமேற்றுவோமாக இருந்தால் பாருங்க தொடர்ந்தும் வெப்பமேற்றுவோமாக இருந்தால் கருப்பு நிறம் தொடர்ந்தும் வெப்பமேற்றுவோமாக இருந்தால் அது CO2வாக மாறும் செந்நிறமாக மாறும் அப்ப பாருங்கள் இது இந்த சேர்வைகளின் தன்மையை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் ஆகவே இந்த வீழ் வடிவுகள் தோன்றுவதை உங்களுக்கு தெரியும் அவை கடும் நீல கரைசல்கள் உருவாக்கப்படும் வைகேஸின் சூத்திரம் யாது வைகேஸ் ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் கொப்பா இந்த தாக்கத்தில் உருவானது எப்படிப்பட்டது என்பது அவை மூக்கி அரைக்கும் மனம் ஒரு கார மனம் காரமணமுடைய வாயுதான் இது ஏற்கனவே சமன்பாட்டின்படி நாங்கள் இதை தெரிவித்திருந்தோம் ஆகவே அது SO2 வாயு நிறமற்றது SO2 சல்பர் டை ஆக்சைடு நிறமற்றது கந்தகத்தை எரியும் போது உள்ள மனமே SO2 வாயிலும் இருக்கும் கந்தகம் எரியும் மனமுடையது SO2 எரிமலைகள் குமரலின் போது SO2 வெளியில வருவதை காணலாம் செறிந்த சல்பூரிக் அமிலம் ஒட்சியேற்றும் கருவியா தொழிற்படும் தாக்கங்களில் எல்லாம் SO2வாக அது தாழ்த்தப்படுவதை காணலாம் எந்த ஒரு உலோகத்தை எடுத்தாலும் செறிந்த சல்பூரிக் அமிலம் ஒட்சியேற்றும் சிங் சட்டன் பிளஸ் கொன்னேஸ்டு SO4 சட்டன் SO4 SO2 பிளஸ் நீராவி
Aluminium saga connects to SO4. Al2SO4 thrice saga SO2 saga neeravi. Anal, manavargale, nitric amlathe, aluminium the nitric amlathil vaithal, oxide padalam viraiva uruvagi, adu passivation, urangal nilaiyum thodarndhu thaakkam illa. Anal sulfuric amlam serindhadhile, aluminium thaakki kolvadhe, neengal kaanalam. Aavi oru niramatra vaayu thaan SO2. Idu முக்கோண இலக்ட்ரன் சோடி கேத்ரானது முக்கோண கும்பகம் மூலக்கூட்டு வடிவம் ஆங்கிள் மூலக்கூட்டு வடிவம் ஒரு கோண வடிவம் அல்லது கோணல் வடிவமாக இருப்பதை காணலாம் ஆகவே அவதானியங்கள் இனி பாருங்கள் கேள்வி ஐ ஒரு கருப்பு திண்மமாகும் இது சூடான ஐதான HNO3 இல் கரைந்து நிறமற்ற கரைசல் N ஏக்வஸை தருகின்றது ஒரு கருப்பு நிற திண்மம் சூடான ஐதான HNO3 இல் கரையும் ஆனால் பெறப்படுகின்ற கரைசல் ஒரு நிறமற்ற கரைசலாகும் நிறமற்ற கரைசலாகும் பாருங்கள் கருப்பு நிறமான திண்மங்கள் கணக்க இருக்கின்றது குறிப்பாக மாணவர்கள் உங்களுக்கு தெரியும் உலோகங்களின் சல்பைட்டுகள் கருப்புன்றம் சல்பைட் என்றாலே கருப்புன்றம் நிக்கல் சல்பைட் கருப்பு கோபால்ட் சல்பைட் கருப்பு Bi2S3 கருப்பு PVS கருப்பு Ag2S கருப்பு FeS கருப்பு ஆகவே கரைந்து நிறமற்ற கரைசல் NaQuosை தருகின்றது அப்ப கரைசல் நிறமற்ற கரைசலை தருகின்றது அப்ப கருப்பன்றமான திண்மங்கள் HNO3 கரையக்கூடியவை ஒரு நிறமற்ற கரைசலை தரக்கூடிய இந்த IS நாங்கள் வெப்பமேற்றும் போது NaQuosT gas இவ்வாறு எங்களுக்கு மாற்றம் அடைவதை நீங்கள் காணலாம் HNO3 யோட வெப்பமேற்றும் தாக்கத்தில் அது NaQuos ஆகவும் T gas T எனப்படும் ஒரு வாயுவை வெளியேற்றுகின்றது இந்த டீ கேஸும் பைகேஸும் சேர்ந்து FS எனப்படும் ஒரு மஞ்சள் நிற திண்மத்தையும் டி ஏற்கனவே கண்ட நீர் ஆவியையும் தருகின்றது அப்ப ஞாபகமாக இருக்கும் உங்களுக்கு இன்னொரு கெமிஸ்ட்ரியில ஒரு மஞ்சள் ரெண்டு வாயுக்களை கலக்க ஒரு மஞ்சள் நிறம் வந்தால் நிச்சயமாக சல்வர் ஆகவே எஃப் ஒரு சல்வர் DH2O சல்வரையும் H2O தருகின்றது வைகேஸ் SO2 என்று தெரியும் ஆகவே இன்னொரு கேஸ் டி கேஸ் வெப்பமேற்றல வருகின்றது ஆகவே அதனுடன் சல்வர் தாரது அநேகமான தாக்கங்களை மாணவர்கள் நீங்கள் படித்திருப்பீர்கள் SO2H2SS+ நீர் அப்ப நிச்சயமாக YSO2 ஆக இருந்தால் TH2S ஹைட்ரஜன் சல்வைட் அப்ப ஹைட்ரஜன் சல்வைட் டி ஆக இருக்குமாக இருந்தால் அந்த திண்மம் HNO3 போடைக்க டீ வருவதா இருந்தா அது நிச்சயமா அந்த கருப்பு திண்மம் வந்து ஒரு சல்வைட்டா இருக்கும் அப்ப சல்வைட் நைத்ரிக் அமிலத்தை கரைந்து அந்த உலோக நைத்ரேட்டையும் ஹைட்ரஜன் சல்வைட்டையும் தருகின்றது ஆகவே நிறமற்ற கரைசல் அவ நிக்கலாகவோ கோபால்ட்டாகவோ இருக்காது எஃபி ஆகவோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை HNO3 கரைந்து அப்ப இங்க நீங்கள் பார்ப்பீர்களா இருந்தால் வெள்ளியாக இருக்கலாம் Ag2S அதே நேரத்தில் ஈயமாக இருக்கலாம் PVS கோபால்ட் நிக்கல் இன்னும் உண்டு இந்த கோபால்ட் நிக்கல் சல்வைட்டா இருந்தால் ஐதான் HNO3 கரையா CUS கரையக்கூடியது ஆனால் அது நிறமுள்ள கரைசலை தரும் ஆகவே அப்ப எங்களுக்கு தெரிகின்றது இந்த கோபால்ட் நிக்கல்கள் ஐதான அமிலத்தில் கரையாது அவை பொதுவாக கருவது சிறந்த நைத்திரக் அமிலத்தில் ஓரளவு கரைந்தாலும் அரிசன நீரில் தான் கோபால்ட் நிக்கல் சல்வைட்டுகள் கரையக்கூடியன அப்ப இங்கே மஞ்சள் தோன்றுன்றது அப்ப எங்களுக்கு இந்த இது அடையாளம் காணக்கூடியதாக இருக்கும் பாருங்கள் TF-இன் சூத்திரங்களை தருக TF இப்ப நாங்க பாத்துறாங்க அவை SO2 H2S சேரும் போது SO2 கேஸ் சக H2S கேஸ் S+ நீர் இதுதான் அந்த மஞ்சள் நிறமான திண்மம் ஜெலோ மஞ்சள் நிறமான திண்மம் மஞ்சள் நிறமான திண்மம் இது 2 இது 2 இது 3S
அப்ப இந்த தாக்கத்துல கவனமா பாருங்க இந்த தாக்கத்துல இங்க இருக்கின்ற +4 சல்வர் வந்து பாருங்க அது வந்து ஜீரோவாக மாறுகின்றது இங்கே காணப்படுகின்ற -2 சல்வரம் ஜீரோவாக மாறுகின்றது ஆகவே SO2 இந்த தாக்கத்தில் சைரண்ட் கந்தகத்தை ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்பட்டு H2S தாழ்த்தும் கருவியாக தொழிற்படுவதை தாக்கலாம் SO2 ஒட்சியேற்றும் கருவி H2S தாழ்த்தும் கருவி ஆகவே அங்கே மஞ்சள் நிற திண்மம் ஒன்று விளைவாக பெறப்படுகின்றது பாருங்கள் ஆகவே T ஹைட்ரஜன் சல்ஃபைட் S மஞ்சள் நிற திண்மம் ஆகவே நிறமற்ற வாயு H2S ஒரு மஞ்சள் நிற திண்மமான ஒரு வாயு அப்ப சல்ஃபைட்டை ஒரு சல்ஃபைட் S2- HNO3 ஹீட் டைலூட் அது H2S H2S வாயு ஒரு சல்ஃபைட்டுகள் கரைந்து தரும் அப்ப நிக்கல் கோபால்ட் சல்ஃபைட்டுகள் இந்த அளவுக்கு ஐதான HNO3 கரையாது CUS ஐதான சூடான HNO3 கரையும் நீலன்றமான கரைசலை தரும் FES கரையும் ஒரு பச்சைன்றமான கரைசலை தரும் ஆகவே இவை இந்த விடைகளாக இருக்க முடியாதவை அவை சூடாக்கும் போது இந்த வகை உருவாக்கப்படுவதை நீங்கள் காணலாம் அப்போ வாய்ப்புகள் EM அல்லது சில்வருக்கு உரியது டென்னும் கருப்புத்தான் அவை கவனமாக பாருங்கள் அவை இதை அங்கால என்ன நடக்கும் என்பதை நாங்கள் பார்ப்போம் பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் NAQS KCL US மற்ற விளைவுகள் அப்ப அந்த கரைசல் தந்த NAQS அந்த கரைந்து வருகின்ற அந்த கரைசல் KCL உடன் சேர்ந்து US ஒரு திண்மத்தையும் மற்ற விளைவையும் தருகின்றதாம் வெண்ணிற திண்மம் அப்ப உங்களுக்கு தெரிகின்றது பாருங்கள் அப்ப அதுன்ற குளோரைட் வந்து வெண்ணிறம் அப்ப அது AGCL வெண்ணிறம் தான் PVCL2 வெண்ணிறம் தான் AGCL மண்ணிறம் தான் PVCL2 மண்ணிறம் தான் ஆகவே வெண்ணிறத்தை தருகின்றது US வெப்பம் நிறமற்ற கரைசல் H அப்ப அந்த திண்மம் வெப்பமேற்றும் போது அதாவது நீருடன் கரைந்து வெப்பமேற்றும் போது நிறமற்ற கரைசல் H-ஐ தருகின்றது அப்ப இந்த திண்மத்தை நாங்கள் நீருடன் சேர்த்து வெப்பமேற்றும் போது நிறமற்ற கரைசல் ஏச்சும் குளிர உடைக்க மீண்டும் திண்மமாம் பாருங்க ஊசிப்பளிங்கு இந்த ரெண்டையும் அவதானித்து கொண்டால் உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரியான தன்மை இருக்கும் எது ஊசிப்பளிங்கு என்று கேட்டால் PVCL2 வெப்பமேற்றும் போது கரைந்து நிறமற்ற கரைசலை தரும் குளிரவிடும் போது PVCL2 கிறிஸ்டல் ஆகும்போது ஊசி வடிவமான பளிங்குகளை தரும் அப்போ PS தான் திரும்பி வரும் US-ல இருக்கின்ற அந்த திண்மம் ரீஅரேஞ்ச்மெண்ட் நடந்து ஊசி பளிங்குகளை குளிர்ச்சியடையும் போது தரும் ஆகவே PVCL2 கரையும் போது PVCL2 அது நிறமற்ற கரைசல் கரையும் போது இந்த மாற்றத்தை தந்து அவ எங்களுக்கு ஊசி பளிங்குகளை தரக்கூடியதாக இருக்கும் அவ இவங்க ஒரு தன்மையை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது PVCL2 ஊசி பளிங்குகள் அவ இது கரைந்து கரைசலை தரக்கூடியதாக இருக்கும் குளிர விடும் போது சிஎலுடன் சேர்ந்து இந்த ஊசி பளிங்குகளை தருவதை நீங்கள் காணலாம் PS இன் ரசாயன சூத்திரம் யாது ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் ஆவி அது PVCL2 ஆகும் ரசாயன சூத்திரம் PVCL2 அதுக்குரிய PVCL2 திண்மம் பண்பறிவாப்பு கூட்டம் ஒன்றில் மாணவர்களே அவதானித்துக் கொள்ளுங்கள் ஐதான HCL சேர்க்கும் போது அங்கு வீழ்வடிவு தோன்றும் AGCL வெண்ணிறம் PVCL2 வெண்ணிறம் HG2Cl2 வண்ணிறம் வெப்பமேற்றும் போது கரைவது PVCL2 குளிரவிடும் போது திரும்பவும் உருவாக்கப்படும் ஊசி பளிங்கு வீழ்வடிவுகளாக உருவாவதை நாங்கள் காணலாம் ஆகவே இந்த தாக்கங்களில் ஊசி பளிங்கு வீழ்வடிவுகள் PVCL2 உருவாக்கப்படும் அப்போ அதை பார்த்து கொண்டால் உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி ரசாயன சூத்திரம் ஆகிய அந்த தாக்கத்தை பாருங்கள்
அப்ப ஜூஎஸ் வெப்பம் நிறமற்ற கரைசல் ஆகவே அங்கு உருவாவதை பாருங்கள். இந்த என்ஏ கோஸை கேசியலுடன் கலத்தல் ஆகவே இப்ப பாருங்கள் பிபி டூ பிளஸ் பிளஸ் கேசிஎல். அப்ப பிபி டூ பிளஸ் ஏக்வஸ் பிளஸ் கேசிஎல் PbCl2 வெள்ள வேள்வடிவு பிளஸ் கே பிளஸ். அவர்கள் ஜூஎஸ் ஒயிட் அவர்தான் அந்த PbCl2. அப்ப PbCl2 ஒரு வண்ணத்தின்மம். அப்ப இந்த PbCl2 ஐ அங்கே தொடர்ந்து பாருங்கள், அது வெப்பமேற்றும் போது கரைசல் ஆகின்றது. பிபி CL2 solid கரைசல்ல வச்சு வெப்பமேற்றோம். PB2 plus aqueous 2Cl minus aqueous நிறமற்றது. தண்ணி சேர்க்க நிறமற்றுதல் PbCl2 நிறமற்று. குளிரவிடும் போது பளிங்குகள் தோன்றும். அப்ப குளிர விடைக்க பளிங்குகள் தோன்றும். ஊசிப்ப அதுவும் PbCl2 தான். ஜூவும் பியும் ஒன்று தான். ஆனால் அந்த அரேஞ்ச்மெண்டில் பளிங்குகளாக மாற்றப்பட்ட அமைப்பு தான் பிவிசிஎல் டூ. ஜூவும் பியும் ஒன்று தான், அது பிவிசிஎல் டூ தான். அவை அரேஞ்ச்மெண்ட் வந்து கிறிஸ்டலைன் அரேஞ்ச்மெண்ட் பிவிசிஎல் டூவாக இருப்பதை நீங்கள் காணலாம். ஆகவே அதுக்குரிய விட பிவிசிஎல் டூ ஆகும். அப்போ பிஎஸ் என் ரசாயன சூத்திரம் பார்த்துருக்கின்றோம். ஆகவே அது பிவிசிஎல் டூ. ஐஎஃப் என் ரசாயன சூத்திரம் ஐ எஃப். இப்போதான் அந்த ஐஏஎம்எஃப்ஐயும் நாங்கள் காணப்போகிறோம். ஐ எஃப். அப்போ ஐ வந்து உங்களுக்கு தெரியும் குறப்பன்றமானது பிபிஎஸ். இது ஹெச்என்ஓ த்ரீ தாக்கத்தின் போது கரைந்து பிபிஎன்ஓ த்ரீ டுவைஸ் சக ஹைட்ரஜன் சல்வைட்டை தரும். பாருங்கள் ஹெச்என்ஓ த்ரீ தாக்கத்தின் போது கரைந்து ஹைட்ரஜன் சல்வைட். இதுதான் அந்த H2S. இந்த H2S-ஐ கொண்டே நீங்கள் செலுத்தும் போது H2S சக SO2 மஞ்சள் நிறம் S சக H2O உருவாக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். ஆகவே இந்த அமைப்பின் அடிப்படையில் நீங்கள் இவற்றை பார்க்கலாம். ஆகவே பாருங்கள் ஐஎஸ் என் ரசாயன சூத்திரம் பாருங்கள். ஐ பிபிஎஸ் எஸ் சல்ஃபர் லெட் டூ சல்வைட் லெட் டூ சல்வைட் பிபிஎஸ் ஒரு கருப்பின்றமானது சல்வைட்டுகள் கணக்கு இருக்கின்றது. அவை வெள்ளி ஒரு கருப்பின்றமான சல்வைட். அது கொதிநீரில் கரையாது, கரைகிறது குறைவு, ஈயம் மாதிரி கரையாது. இந்த பிபிசிஎல் டூ சிறந்த எச்சில் கரையும் எச் டூ பிபிசிஎல் ஃபோரை உருவாக்குவதை நாங்கள் காணலாம். ஆகவே அந்த வேள்வடைவு ஐஎஃப் ஆக இருப்பதை நாங்கள் காணலாம். பாருங்கள் அப்போ இந்த தாக்கத்தின் அடிப்படையில் நாங்கள் வெற்றி எடுக்கலாம். ஆக இந்த கந்தகம் வெவ்வேறு பளிங்குகளாக காணப்படும். இந்த கந்தகத்துக்கு பல புறதிருப்பங்கள் இருக்குது. சாசுர கந்தகம், ஒரு சரிவு கந்தகம், களிக்கந்தகம், குழுக்கந்தகம் என்று வெறும். இப்போ கிறிஸ்டலைன் ஆகும்போது கந்தகம் இவ்வகையான மாற்றங்களில் காணப்படுவதை நீங்கள் காணலாம். கந்தகம் பல்வேறு ஒட்சியேற்ற நிலைகளில் காணப்படும். அது சைரண்டு தொடக்கம் சகார் வரையும் வெவ்வேறு ஒட்சியேற்ற நிலையில் இருக்கின்றது. இந்த பிவிஎஸ்ஸில் சைரண்டு ஒட்சியேற்ற நிலையில் இருக்கின்றது. எஸ்ஓ டூவில் சகநாலு ஒட்சியேற்ற நிலையில் இருக்கின்றது. ஆகவே இந்த எஸ்ஓ டூ எச் டூ எஸ் ரெண்டையும் வேறு பிரித்தறிய சொன்னால் மாணவர்களே அவதானியங்கள், ஈய அசட்டேட்டு தோய்த்த வடிதாளை ஈய அசட்டேட்டு தோய்த்த வடிதாளை எச் டூ எஸ் கருப்பாக மாற்றும். அதுதான் அந்த பிவிஎஸ். சரியோ எஸ்ஓ டூ அவ்வாறு மாற்றாது. ஆனால் ஈரப்பட்டான நிறப்பொருட்களை எஸ்ஓ டூ வழிற்றும் எச் டூ எஸ் வழிற்றாது. எஸ்ஓ டூ வழிற்றும் எச் டூ எஸ் வழிற்றாது. செப்பு நைத்ரேட் அல்லது வெள்ளி நைத்ரேட் கரைசல் கூட செலுத்தும் போது கருப்புன்ற வீழ்வடிவை தரும். எஸ்ஓ டூ அவ்வாறு கருப்புன்ற வீழ்வடிவை தர மாட்டாது. இவ்வகையான பல பரிசோதனைகளில் எச் டூ எஸ்ஐயும் எஸ்ஓ டூவையும்
நாங்கள் வேறு விதத்தில் அறியலாம். அவலப்பாக்கப்பட்ட கேமன் ஓ ஃபோர் ஊடாக எஸ்ஓட்டுவையும் எஸ்டுவேஸையும் தனித்தனியாக செலுத்தும் போது இரண்டும் செவ்வூதான்றத்தை நீக்கும், ரெண்டும் செவ்வூதான்றத்தை நீக்கும். ஆனால் எஸ்ஓட்டு செலுத்தப்பட்ட கேமன் ஓரில் தெளிவான கரசல் ஒன்று பெற்றுக் கொள்ளப்படும், தெளிவான கரசல் பெற்றுக்கொள்ளப்படும். ஆனால் ஏஸ்டுவேஸ் செலுத்தப்பட்ட அந்த கரசலுக்குள்ள கந்தகம் படிவதால் கலங்கள் தன்மை இருக்கும். ஆகவே இவற்றை கொண்டு நாங்கள் வேறாக்க முடியும். ஏஸ்டுவேஸில் சைரண்டு கந்தகம், எஸ்ஓடூவில் சகநாலு. ஆனால் எஸ்ஓடூ ஏஸ்டுவேஸ் ரெண்டும் ஒற்றியேற்றும் கருவியாகவும் தாழ்த்தும் கருவியாகவும் தொழிற்படக்கூடியன. ஆகவே இதை அவதானித்துக் கொள்ளுங்கள். ஆகவே மாணவர்களே, மீண்டும் இன்னுமொரு காணொளியில் விரைவான மீட்டலுடன் நாங்கள் உங்களை சந்திக்கும் வரையும் உங்களிடம் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.